ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் சீசன் 6 தமிழில் டிடி உள்ளே வந்ததுலேருந்து ஒரே பிக் பாஸ் டமாசா போயிட்டு இருக்கே அப்படின்னு நீங்களா தோணுதா? எனக்கும் தோணுது. என்ன விஷயம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதை வாங்க இப்போ டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடி கிட்டே நம்மளோட விக்ரமன் 1-on-1 வந்து பேச விரும்புகிறாரு. 1-on-1 பேசிகிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பேசும்போதே வந்து ஸ்டார்டிங்லேயே விக்ரமன் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க, என்னை வந்து நான் சும்மா கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பேசும்போதும் வந்து பிரேக் பண்ணிவிட்டு நான் போய் என்னோடய கருத்தை வந்து உள்ளே நுழைக்கிறேன், எப்போ பார்த்தாலும் விளையாடாமல் பேசிக்கிட்டே இருக்காரு, அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட டிடி கிட்டே நம்மளோட விக்ரமன் வசகவால் கேட்குறாரு. அதுக்கு முன்னாடியே நம்ம விக்ரமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பிக் பாஸ் உள்ளே போக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போகுது என்கிட்ட எல்லாரும் எடுத்து வச்ச விமர்சனம் என்ன அப்படின்னா, நீ ஒரு பொலிட்டீஷியன், நீ உள்ளே போய் என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி கேள்வி எடுத்து வச்சாங்க. உன்னாலாம் ஒரு வாரம் கூட சஸ்டெயின் பண்ணவே முடியாது, ஏன்னா அவங்க இருக்கிறவங்களாம் ஆர்டிஸ்ட், ஸோ அதனால் வந்து நல்லா சிரிப்பாங்க, பேசுவாங்க, நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவாங்க, உன்னால் என்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி என்னை பார்த்து கேள்வி எழுப்புனாங்க. நான் உங்களோட ஷோஸ்லாம் பார்த்து ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன் அப்படின்னு சொல்லி டிடியை பார்த்து சொல்கிறாங்க. நீங்கள் எவ்வளவோ வந்து நம்மளோட நாட்டு தலைவர்களை பற்றியும் தேசத்தலைவர்களை பற்றியும் பேசியிருக்கீங்க, உங்களால் பண்ண முடியும் போது நான் நீங்கள் வந்து என்ன இடத்த பண்ணும் போது நான் ஏன் உங்கள் இடத்த பண்ண முடியாது அப்படி என்னாலையும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி தான் நான் உள்ளே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விக்ரமன் வந்து சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காரு நம்ம டிடி கிட்ட. ஓகேப்பா, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது பேச, ஓகே. செகண்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விக்ரமன் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இப்போ வந்து பேசப்பட்டுருக்கு. நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து பிக் பாஸை தவிர்த்து வேறு நியூஸ்லாம் வந்து நியூஸ் சேனல்ஸில் பார்ப்பீங்க, சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு கான்ட்ரவர்சியான விஷயம் வந்து போயிட்டுருக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் வெளியே. அது வந்து அந்த கான்ட்ரவர்சியான விஷயம் எப்படி பிபிக்குள்ளே போச்சு அப்படின்றது தான் ஒன்றுமே ஒரு தெரியாமல் இருந்துச்சு. ஏன்னா வந்து திடீர்னு நம்மளை விக்ரம டிடியை பிடிச்சி கேட்குறாங்க, என்னென்னா இந்த வந்து தமிழ்நாடு அப்படின்றவங்க இந்த பொங்கல் தினத்தை வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன், இந்த தமிழ்நாடுக்கு ஏன் தமிழ்நாடுன்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போதே அந்த எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், இது வெளியே போயிட்டு இருக்க சர்ச்சையாச்சு, உள்ளே எப்படி இவருக்கு அதுக்கு போச்சு அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி வந்து நிறைய விஷயங்களாக விக்ரமன் வந்து வெளியே நடந்துட்டுருக்கிறத உள்ளே சொல்கிறாரு, எப்படி இது விஷயம்லாம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு கான்ட்ரவர்ஷியான விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து நம்மளோட விக்ரமன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நம்ம அண்ணா தான் வந்து சூப்பராக வந்து வாங்கி கொடுத்தாரு அந்த பேரை, எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமான விஷயம், நம்ம பொங்கல் திருநாள் உழவர்கள் திருநாள்னு சொல்கிறத விட இவங்களுக்காக நம்ம வந்து சல்யூட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அப்படின்னு ரொம்ப கத்தி வர ரொம்ப இதுவாக சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே அது நல்லா சந்தோஷமாக இருந்தாலும் எப்படி உள்ளே போச்சுன்னு ஒரு பெரிய டவுட்டும் இருக்குது இந்த விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆயிஷாவும் ரக்ஷிதாவும் உள்ளே வந்து ட்ராஃபி எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற நியூஸும் வந்துட்டுருக்கு. இப்போ ஏன்னா டிஸ்பிளேக்காக தொடர்ந்து இதேமாரி வீடியோஸ்லாம் பார்க்கலாம், கனி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு சந்திக்கலாம். சுற்றலா கைஸ், பாபா. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.